வேலூர் மத்திய சிறையில் இருந்து ஆயுள் தண்டனை கைதி தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பிரபாகரன், தப்பி ஓடிய அந்த கைதி யார், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்திருக்கக்கூடிய கீழ்வெட்டுவானம் பகுதியைச் சேர்ந்தவர் நந்தா என்கிற முத்துக்குமார். இவர் கடந்த 2018 அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரை பணத்திற்காக கொலை செய்த குற்றத்திற்காக 2018 கைது செய்யப்பட்டு பள்ளிகொண்டா போலீசாரால் அவர் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதாவது 2019 முதல் வேலூர் மத்திய சிறையில் ஆயுத தண்டனை கைதியாக அனுபவித்து வரும் நிலையில் இன்றைய தினம் வேலூர் மத்திய சிறைக்கு எதிரே இருக்கக்கூடிய சிறைத்துறைக்கு சொந்தமான ஒரு வளாகத்தை வந்து சுத்தம் செய்யும் பணியில இவர் இந்த நந்தா என்கிற முத்துக்குமார் உட்பட 21 ஆயுள் தண்டனை கைதிகள் வந்து இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது சிறைகளில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆயுள் தண்டனை கைதிகள் வந்து இந்த மாதிரி சிறைகள் இருக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில தான் இன்றைய தினம் வந்து சிறை வளாகத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த ஒரு அறையை வந்து சுத்தம் செய்யும் பணியில அந்த 21 பேர் ஈடுபட்டிருக்காங்க. அந்த 21 பேர் வந்து ஈடுபட்டிருந்த நிலையில மதியம் வந்து உணவு இடைவேளையின் போது வந்து உணவு அருந்து செல்வதற்காக 21 பேரை வந்து சிறைக்காவலர்கள் வந்து அழைத்திருக்கிறாங்க. அப்போது அந்த எண்ணிக்கையின் போது ஒருவர் மட்டும் வந்து இல்லாமல் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இல்லாமல் இருக்கக்கூடிய நபர் யார் என்ற வந்து போலீசாரோட விசாரணையில இந்த கீழ்வெட்டுவானம் பகுதியைச் சேர்ந்த நந்தா என்கிற முத்துக்குமார் என்பது தெரிய வந்தது. அவர் அந்த சிறை வளாகத்திலிருந்து ஏதாவது வேற எங்கேயா தப்பி ஓடிருக்காரா இல்ல அங்கேயும் தலைமறைவா இருக்காரான்ற அடிப்படையில் வந்து 2 தனிப்படை டீம் வந்து அந்த இடங்கள்ல வந்து தீவிரமா சோதனை எடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட ஒரு இந்த ஆயுள் தண்டனை கைதி வந்து மத்திய சிறை வளாகத்திலிருந்து கடந்த 2 அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பணியின் போது அவர் ஈடுபட்டிருந்த நிலையில தப்பியோடைய சம்பவம் வந்து வேலூர் இடத்துல வந்து பரபரப்பா பேசப்பட்டு இருந்திருக்கு. இப்ப அந்த நபர் வந்து ஒருவேளை தப்பி ஓடி இருந்தா அந்த காவலர்கள் அந்த பணியில் அவங்களை கண்காணித்துட்டு இருந்த காவலர்கள் மீது வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சிறைத்துறையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆயுள் தண்டனை கைதி பணியின் போது வந்து தப்பி ஓடி இருக்கிறது வந்து இந்த காவலர்களுடைய மெத்தன போக்கினாலே இது நடந்திருக்கிறதா வந்து சில அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக தொடர்ந்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தங்களது முழு விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.